விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, காவிரி நீர் பெற்றுத்தராத தமிழக அரசை கண்டித்து எடப்பாடி பேருந்து நிலையத்தில் தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் சுரேஷ்பாபு தலைமையில் மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை, அதனை பெற்றுத்தராத திமுக அரசையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மின்கட்டணம், சொத்து வரி, பால் விலை, மளிகை பொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும், தமிழகத்திற்கு பெற வேண்டிய தண்ணீர் பெற்றுத்தராத திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. அப்போது தேமுதிக சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ்பாபு, கேப்டன் மன்ற துணை செயலாளர் மாரிமுத்து, நகர கழக செயலாளர் ஜீவானந்தம் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.